ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம விலாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு எந்த மாதிரி லஞ்சு ப்ரிப்ரேஷன் செஞ்சுருக்குறோம் அப்படின்ட்டு ஒரு ஷேரிங் தான். ஸோ வழக்கம் போல் வந்து இன்றைக்கி லஞ்சு வந்து சிக்கன் தான். வழக்கம் போலன்னா வந்து டெய்லி எங்கள் வீட்டில் ஒன்றும் சிக்கன் கிடையாது, ஜஸ்ட்டு ஸ்பெஷல் டே அப்புறம் வெள்ளிக்கிழமை அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை அந்த மாதிரி தான் சிக்கனு. அதுக்கப்புறம் இன்னொரு வேலை, அன்றைக்கி முக்கியமான ஒரு வேலை இருக்குது வீட்டில், வந்து கொஞ்சம் க்ளீனிங் வேறு பண்ண வேண்டியிருந்தது. ஸோ அதையும் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். க்ளீனிங்லாம் ரொம்ப டீப் க்ளீன்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு வந்து கிச்சனில் வந்து இருக்க திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா அடுக்கி வச்சு, அதுக்கப்புறம் வந்து ஹாலில் இருக்கிற காஃபி டேபிளில் கொஞ்சம் வந்து க்ளீன் பண்ண வேண்டியிருந்தது. என்ன ரொம்ப நாள் ஆச்சு வீட்டில் வந்து க்ளீன் பண்ணி, ஏற்கனவே வந்து ஒரு ஒன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு மாதமாக 1 month அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் பண்ணிடலாம் அப்படின்னு தான் வந்து க்ளீனிங் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து லஞ்சுக்கு வந்து ப்ரிப்ரேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், அதற்கான திங்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பச்சை மிளகாய் வெங்காயம் அந்த மாதிரி. இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன லஞ்சு அப்படின்னு சொன்னால் சானா சிக்கன் தான். எப்போதுமே வந்து ஒரே மாதிரி தான் சிக்கன் நம்ம ட்ரை பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம்னு சொல்கிறேன், நம்ம வீட்டில் வந்து சமைக்கிறோம். எப்படி அப்படின்னா, சிக்கன் கறி, சிக்கன் கிரேவி, அப்புறம் சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரியே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஸோ டெய்லி ஒரே மாதிரி டிஷ் வந்து போர் அடித்து போச்சு. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யலாம் அப்படின்னு வந்து சானா சிக்கன் செய்யலாம் அப்படின்ட்டு. இது வந்து ஒரு நார்த்து டிஷ்ஷு, அதாவது வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல் டிஷ்ஷு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் நார்த்து பக்கம் போவோம், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற ஸ்டேட்லாம் போயிட்டு அப்புறம் அதர் கண்ட்ரிக்கு போவோமே அப்படின்னு வந்து இன்றைக்கி ஒரு ட்ரை. இந்த சானா சிக்கன் ஸ்டைல் வந்து இதை வந்து வீட்டில் ஃபஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு முன்னால் வந்து நார்த் இந்தியன் கடைங்கள்லாம் வந்து வழக்கமாக நான் சாப்பிட்றது வழக்கம், நான் மட்டும் இல்லை, எங்கள் வீட்டில் வந்து வெளியெல்லாம் போனால் நார்த் இந்தியன் ரெஸ்டாரெலாம் வந்து சாப்பிட்றது வழக்கம். பட் இந்த டிஷ்ஷு, அதாவது வந்து இந்த ரெசிபியை நான் பார்த்துருக்குறேன், இந்த சானா சிக்கன். ஆனால் எனக்கு ஒரு டவுட் வரும், சிக்கனில் வந்து சானாவை போட்டால் எப்படி இருக்கும் டேஸ்ட்டு அப்படின்னு வந்து ஒரு டவுட் வரும். ஆனால் வாங்கி ட்ரை பண்ணது கிடையாது, எப்படி இருக்கும், நம்ம வந்து விலை கொடுத்து வாங்குகிறோம், அப்புறம் வாங்கிட்டு வந்து அவங்க பசியோடு போய் வாங்கி சாப்பிட போகிற டைமில் இந்த மாதிரி வாங்கிட்டு அப்புறம் நமக்கு வந்து அந்த டேஸ்ட்டு பிடிக்கல அப்படின்னு சொன்னால் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு புதிய புதிய ரெசிபி புதிய புதிய டிஷ்லாம் வந்து கடையில் முக்கியமாக வாங்கி ட்ரை பண்ணுறதில்ல. பட் இன்றைக்கி வந்து சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே எப்படி தான் இருக்குது. நம்ம வந்து சானாடெல்லாம் வந்து பாயில் பண்ணி அதாவது அவிச்சுலாம் நம்ம வீட்டில் சாப்பிட்ருக்குறோம், நல்ல ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ நான் ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குது அப்படின்னு வந்து இன்றைக்கி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். சொல்லப்போனால் நிறைய பேருக்கு இந்த மாதிரி புதிய புதிய டிஷ் வந்து ட்ரை பண்ணுறது வந்து விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வழக்கமாக நம்ம வீட்டில் என்ன சாப்பிட்றோமோ, வீட்டில் உள்ள எல்லாத்துக்குமே வந்து அந்த நம்ம வழக்கமாக சாப்பிட்ற ஒரு டிஷ் தான் வந்து பிடிக்கும். திடீர்னு வந்து புதுசாக ட்ரை பண்ணால் நமக்கு பிடிச்சிருந்தாலும் வந்து வீட்டில் மற்றவங்களுக்கு பிடிக்காது, அதனாலேயே வந்து எதையும் புதுசாக ட்ரை பண்ண விரும்ப மாட்டாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாதிரி வழக்கம் இருக்குது, வெளியே போய் சாப்பிட்டு வர்றது, நம்ம வெளி ஊர்களுக்கு போகிறது, ஸோ அந்த டைமில் சாப்பிட்றது அந்த மாதிரிலாம் வந்து புதுசு புதுசாக ட்ரை பண்ண சில பேர் விரும்புவாங்க. ஸோ அந்த கேட்டகரியில் வந்து நானும் ஒரு ஆள். இந்த ரெசிபிக்கு ரொம்ப இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது, ரொம்ப ஒரு சிம்பிளான அதுக்கு தேவையான பொருட்கள் தான். முக்கியமாக வந்து சிக்கன் எடுத்துக்கிறணும், ஏன்னா நம்ம சிக்கன் கிரேவிண்டாவே, அதாவது வந்து எது சிக்கன் நம்ம செய்ய போனாலும் வந்து சிக்கன் கண்டிப்பாக வேணும். ஸோ நான் வந்து ட்ரம்ஸ்டிக் தான் எடுத்துக்கிறேன், ஹோல் கோழி எடுக்கலை. அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ பொரி எடுத்துருக்கிறேன், இதை வந்து டொமேட்டோ பொரியாக கூட எடுக்கலாம், பட் நமக்கு நல்லா திக்னஸாக கிடைக்கும். அப்படி நம்ம டொமேட்டோ பொரி எடுத்துக்கலைன்னு சொன்னால் டொமேட்டோவை பேஸ்ட் பண்ணி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், பட் அந்த அளவுக்கு வந்து திக்னஸ் கிடைக்காது. அதுக்கப்புறம் வழக்கம் போல் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் சில்லி அதாவது வந்து பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், அப்புறம் வந்து தாளிப்பு பொருட்கள் நம்ம வழக்கமாக யூஸ் பண்ணுவோம்ல, பட்டை கிராம்பு அந்த மாதிரி தான். அதுக்கடுத்து வந்து யோகட்டு, யோகட்டு வந்து இந்த ரெசிபிக்கு வந்து கட்டாயமாக வேணும், அப்போ தான் வந்து அந்த டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து மஞ்சத்தூள், அப்புறம் கொரியாண்டர் தூள் அதாவது வந்து மல்லித்தூள், அப்புறம் சில்லி பவுடரு, அதுக்கு அப்புறம் வந்து காஷ்மீரி பவுடரு. இந்த நார்த் இந்தியன் ஸ்டைல் ரெசிபிக்கெலாம் வந்து கண்டிப்பாக வந்து காஷ்மீரி பவுடரு தேவை, ஏன்னா கலர் வந்து அந்த மாதிரி இருக்கும், ஏன்னா நல்லா சோப்பாக கொடுக்கும். ஸோ அதுக்காக வந்து அவங்க முக்கியமாக வந்து அந்த காஷ்மீரி சில்லி பவுடர் ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டாக வந்து கரம் மசாலா உப்பு, அவ்வளோதான் நான் சேர்த்துருக்கிறேன். அவங்க வந்து கரம் மசாலாவும் வந்து முக்கியமாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து சிக்கன் கிரேவிலாம் வந்து செஞ்சோம்னு சொன்னால் அந்த சிக்கன் அதாவது வந்து கோழி மசாலா யூஸ் பண்ணுவோம், பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை.
நான் இந்த டிஷ் செஞ்சதே இல்லை அப்படின்னு சொன்னேன். ஸோ ரெசிபி எப்படி இவ்வளோ பர்ஃபெக்டாக எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னால், ஒரு பாகிஸ்தானி ஃப்ரெண்டு தான் எனக்கு கொடுத்தாப்புல இந்த ரெசிப்பியை. ஸோ அவங்களோட, அதாவது வந்து அந்த பாகிஸ்தானியோட ரெசிப்பியும் நார்த் இந்தியன் ஸ்டைலு ரெசிப்பியும் வந்து ஏறக்குறைய வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ஈஸியாக இருந்தது எனக்கு. இது வந்து வழக்கமாக வந்து நான் ரெசிப்பிலாம் செய்கிறதா இருந்தால், ஒரு புதுமையானது ட்ரை பண்ணுறதா இருந்தால், நான் வந்து பார்த்தது கேட்டது, அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக வந்து மேகசீனு அந்த மாதிரி உள்ளதை பார்த்து தான் வந்து ட்ரை பண்ணுவேன். பட் இந்த டைம் வந்து ஒரு ஃப்ரெண்டு அவங்க வந்து நேரையே வந்து நமக்கு சொன்னாப்புல இந்த மாதிரி செய்யணுத அப்படின்ட்டு. என்ன அதுக்குள்ளே க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு பார்ப்பீங்க. கறி தாளிக்கும் போது வந்து கறிலாம் வந்து கொஞ்சம் திரிச்சிருச்சு. ஸோ அதை வந்து அந்த ஸ்பாட்லேயே வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது வந்து ஃபஸ்ட்டு க்ளீனிங். இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக சமையலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஒரு வாட்டி வந்து க்ளீனிங் நடக்கும். இதுக்கு வந்து சானா டால் ரொம்ப முக்கியம். நான் ஃபஸ்ட்டு சொல்லும்போது வந்து ரெசிப்பியில் சொல்லும்போது சானா டால் சொல்லலை, ஜஸ்ட்டு சிக்கனும் அப்புறம் தேவையான பொருளை மட்டும்தான் சொன்னேன். ஸோ ஒன்று மிஸ்ஸிங் ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சானா டாலும் முக்கியம். ஏன்னா ரெசிப்பியோட பேரே வந்து சானா டால், அதாவது சானா சிக்கனு தான். ஸோ சானா டால் வந்து ஒரு கப் எடுத்துருக்குறேன். அதை வந்து ஃபஸ்ட்டே நைட்டே வந்து நல்லா ஊற வச்சிடணும். காலையில் வந்து நான் வந்து குக்கரில் வந்து அவிச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ அவிச்சு எடுத்த அந்த சானாவைத்தான் வந்து, அதாவது வந்து கொண்ட கடலையத்தை வந்து நம்ம இப்போ வந்து இந்த கிரேவியில் வந்து சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் அந்த அவிச்ச தண்ணி, அதாவது வந்து அந்த சானா டால் அவிச்ச தண்ணி வந்து எடுத்து வச்சுக்கிறணும். அதில் வந்து ஒரு கப்பு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்குறேன். தண்ணி வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அந்த ஒரு கப்பு தண்ணி. அதுக்கு மேலே நமக்கு வேணுமா இருந்தால் அந்த அவிச்ச தண்ணியிலேயே வந்து நம்ம கூட கூட வச்சுக்கலாம். நமக்கு வந்து கிரேவி கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு சொன்னால் 2 கப்பு கூட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி யோகர்ட்லாம் போட்டது கண்டு ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த கிரேவி வந்து நல்லா கொஞ்சம் ரொம்ப ட்ரையாக இருக்காது, கொஞ்சம் நல்லா கிரேவியாகவே இருக்கும். பட் நமக்கு தேவையாக இருந்தால் எக்ஸ்ட்ரா வந்து அந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு கப்பு தான் வந்து மஸ்ட் அதுக்கு. லாஸ்ட்டாக கிரேவி ரெடி ஆனதுக்கு அப்புறம் வந்து கசூரி மட்டி வந்து மேலே அப்படியே போட்டு விட்டுறணும். பட் நான் வந்து கசூரி மட்டி யூஸ் பண்ணலை, அதுக்கு பதிலாக வந்து மல்லி இலை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி மேலே அப்படியே தூவி விட்டுட்டேன். இந்த கசூரி மட்டி வந்து நம்ம எப்போதும் பாவிக்க மாட்டோம். ஸோ இந்த ஒரு கிரேவி செய்கிறதுக்காக வந்து அந்த மாதிரிலாம் வந்து நான் வாங்கி வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு திங்ஸ் செய்கிறதுக்காக வந்து புதுசாக போய் எதுவும் வாங்க மாட்டேன். ஸோ அதுக்காக வந்து நான் மல்லியலை யூஸ் பண்ணிவிட்டேன். ஆனால் வழக்கமாக வந்து மல்லியலை யூஸ் பண்ணுறது வந்து எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்காது. அந்த மல்லியலை புதினா இலையெல்லாம் வந்து மேலே லாஸ்ட்டாக வந்து சம்டைம்ஸ் தான் வந்து அந்த மாதிரி மேலே தூய் விடுறது. எப்போதும் வந்து கறியில் போடுறதோ இல்லை பிரியாணியில் போடுறதோ அந்த மாதிரிலாம் வந்து பிடிக்காது. அந்த வாசனை வந்து சாப்பாடில் வந்து அவ்வளோவா பிடிக்காது. பட் கசூரி மட்டி இருந்தால் வந்து போட்டுக்கலாம். பட் அதோடய டேஸ்ட்டு வந்து எனக்கு தெரியாது எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. இன்றைக்கி லஞ்சுக்கு அப்புறம் க்ளீனிங் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ லஞ்சுக்கு அப்புறம் ஒரு 3 o'clock அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணாலும் தான் வந்து ஸ்டார்டிங்லே பிளானிங்கு. ஆனால் சாப்பிட்டதுக்கு அப்புறம் வந்து ரொம்ப சோம்பேறி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு குட்டி தூக்கமும் போட்டுட்டு 5 மணிக்கு அப்புறம் குட்டி தூக்கம்னால் ஈவினிங்லாம் வந்து தூங்குறது வழக்கம்லாம் இல்லை. பட் சம்டைம்ஸ் அப்படியே சும்மா அப்படியே படுக்கிறது. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு 5 மணிக்கு அப்புறம் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா ரொம்ப வேலையெல்லாம் கிடையாது, ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் வேலை தான். கிச்சனில் வந்து ஒரு ஸ்டாண்ட் இருக்குது. ஸோ அந்த ஸ்டாண்டில் எப்போதும் வந்து அடுக்கி வச்சுருது, ஒரு 2 நாளைக்கு ஒருக்க அந்த மாதிரி வந்து அடுக்கி வச்சுருது. ஆனால் நம்ம சமைக்கும் போது அப்பப்போ வந்து நமக்கு தேவைப்படுற திங்ஸ்லாம் எடுத்து யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எதுவும் வெளியே போய் வாங்கிட்டு வரும்போது அதை அப்படியே எடுத்து வச்சிடுறது. அது வந்து ஒரு பர்ஃபெக்டாக வைக்கிறதுல, வைக்க வேண்டிய இடத்துல அப்படின்னு வைக்கிறதுல. அப்புறம் இந்த ரப்பர் பேண்ட்லாம் யூஸ் பண்ணுறது, அதையெல்லாம் வந்து முடிஞ்சு போயிருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக எடுத்து வைக்கிறதுல, அந்தந்த டைமில் தான் தேடுறது அதை காணும் இதை காணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து ஒரு சின்ன வேலை தான், அதை வந்து இப்போ வந்து அடுக்கி வைக்கலாம் அப்படின்ட்டு அடுக்கி வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
இதை என்ன தான் அரேஞ்ச் பண்ணி வச்சாலும் கரெக்டாக வந்து சொல்லி வச்சது மாதிரி ரெண்டு நாளைக்கு தான் கரெக்டாக அந்தந்த இடத்துல இருக்கும். ஒரு மூணாவது நாள் பார்த்தா வந்து ஏற்கனவே இருந்ததோட மோசமாயிரும். அந்த பருப்புலாம் போட்டு வச்சுருக்க அந்த டப்பாலாம் வந்து கீழே இருக்கும், அப்புறம் கீழே இருக்க வேண்டிய டப்பா வந்து மேலே இருக்கும். நம்ம சமைக்கும்போது வந்து அதற்கான இதற்கான அந்த பொருளை சில நேரத்துக்கு வந்து இல்லைண்டே ஆயிரும். இது நம்ம சமைக்கும் போது வந்து பருப்பு இந்த மாதிரிலாம் வந்து நம்ம தேடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து காணோம் அப்படின்னே போயிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு எடுத்து வைக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து காஃபி டேபிள், இது வந்து காஃபி வைக்கிறது மாதிரியே இருக்காது, அந்த ரேஞ்சில் இருக்கும். மருந்தில் இருந்து அப்புறம் வந்து என்னென்ன இருக்குதுங்க, டைரி இருக்குது, அப்புறம் வந்து பூ வைக்கிற குஜா இருக்குது, அப்புறம் தலையில் வைக்கிற ரப்பர் பேண்டு கூட இங்கே தான் இருக்கும். ஃபோனு இங்கே தான் வந்து எப்போதுமே ஃபோன் இங்கே தான் வைப்போம், யூஸ் பண்ணிவிட்டு இங்கே தான் வைக்கிறது. அப்புறம் ஃபேஸ்க்கு போடுற மாஸ்க்கு எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். எப்போவோ நாங்கள் யூஸ் பண்ணின அந்த அந்த பெலூன் மாதிரி செய்கிறது அதெல்லாம் இங்கே தான் இருக்குது, இன்னும் எடுத்து வைக்கலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் க்ளீனிங்கை கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் ஷேர் பண்ணதை இவ்வளோ தான் நினைக்கிறேன், இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் உங்கள் ருசினா, பாய் பாய்.